ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி, இப்படி ஒரு அழகான வாழ்க்கையும் இப்படி ஒரு சூப்பரான வாய்ப்புகளையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்துக்கினா நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிறதுக்காக நிறைய விஷயம் என்னால் முடிஞ்சது ஏதாவது பண்ணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசை. இரவு நாட்டினால் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ்கள் அவங்க பார்க்குறாங்க, அது மூலமாக நமக்கு ஓரளவுக்கு இன்கம் வருது. சரி, பார்க்குறவங்களுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்ல அவளுடைய சப்போர்ட் வந்து, அதுவும் நிறைய பேர் நிறைய கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காகவே ஏதாவது பண்ணணும் ஒரு ஆசை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ நம்ம வந்து நேற்று ஒரு வந்து ஒரு மொபைல் ஒன்று வந்துருந்துச்சு இல்லையா, இதுல வந்து பரமக்குடியில இருந்து தினேஷ்னு ஒருத்தவங்க அனுப்பினாங்க, அதை ஆக்சுவலா ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு மொபைல் வந்திருக்கு, அது எங்க ஊர்ல இருந்து வந்துருக்கு, என் ஃபாலோவர்ஸ் அனுப்பியிருக்காங்க. ரியல்மி 7. இந்த டிஸ்பிளே எவ்வளோனா வெளியில நீங்க பாத்தீங்கன்னா 1500 ரூபா வருங்க. நீங்க எங்க வேணாலும் விசாரிச்சுக்கீங்க. ஆனா ஒரு சில கடையில வந்து 1600 ரூபா வாங்குவாங்க, ஒரு சில கடையில 1400 ரூபா வாங்குவாங்க. 100 ரூபா முன்ன பின்ன வாங்குவாங்க, அவ்வளவுதான் தவிர. இது வந்து நீங்க பாருங்க, சேம் குவாலிட்டி டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம மாற்ற போறோம் புது டிஸ்பிளே. நான் எப்படி மாத்துறேன்னு கடைசியில் நான் மாத்திய காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்க பாருங்க, புது டிஸ்பிளே, நாங்கள் சேம் குவாலிட்டி மாத்த போறோம். 1600 ரூபா மதிப்பு, அதே டிஸ்பிளே வந்து வெறும் 1100 ரூபாய்க்கு மாத்தி கொடுக்குறோங்க. 500 ரூபா மதிப்புள்ள ரியல்மி 7 டிஸ்பிளே வந்து 1500 ரூபா மதிப்புள்ள டிஸ்பிளே, அதே குவாலிட்டி வெறும் 1100 ரூபா. அதுவும் என்னுடைய ஃபாலோவர் அந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா, நம்முடைய ஊருக்கு பக்கத்து ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து போன் பண்ணாரு, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ். அவர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீடியோ பார்த்தேன், எனக்கு வந்து ஒரு ஹெட்செட் வேணும், ஸோ இருக்கிறதே கம்மி பட்ஜெட்ல ஒரு ஹெட்செட் வேணும் அப்படிங்கிட்டாங்க. இருக்கிறதே கம்மி பட்ஜெட் வந்து 20 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட் இருக்கு, ஆனால் அதுல மைக் இருக்காது, ஆனால் மைக் இல்லாத ஹெட்செட் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா 35 ரூபாங்க நம்ம கொடுக்குற ரேட்டு, 35. ஆக்சுவலாக நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ மைக் உள்ள ஹெட்செட்டு இது வெறும் 35 ரூபாய்க்கு கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க நீங்க வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக, என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும்தான் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாருங்களேன், நம்ம மொபைல் ஆக்சுவலா மாட்டியாச்சு, சேம் குவாலிட்டி பாருங்க, சேம் குவாலிட்டி 1500 ரூபாய்க்கு என்ன குவாலிட்டியா கொடுக்குறாங்களோ அதே குவாலிட்டி டிஸ்பிளே வந்து மாட்டியாச்சுங்க, நல்லா ஒக்காது. பழைய டிஸ்பிளே இங்க பாருங்க, பழைய டிஸ்பிளே உடஞ்ச டிஸ்பிளே தான் இருக்கு, மாட்டியாச்சு. என்ன இவ்வளவு கம்மியா பண்றேன் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மத்த கடையில போய் கேட்காதீங்க அந்த விஷயம். ஏன்னா நான் முன்னாடி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக கடை வச்சிருக்காங்க, சம்பாதிக்கணுங்க, அதுக்காக அவங்க கொஞ்சம் லாபம் பார்க்கணுங்க. நம்ம அசால்ட்டா சொல்லிட்டு போயிடறேன், என்ன இவ்வளவு லாபம் வைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கடை வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், திங்ஸ் மாத்தணும், அது மட்டும் இல்லாம மாத்தி விடுற டிஸ்பிளே ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் சும்மா இல்லைங்க, வெறும் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க போய் கேட்டாலே என்னதுங்க சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லைங்க, அது ரொம்ப மட்டமான டிஸ்பிளேயா இருக்கும், அது சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லி சமாளிங்க, வேற என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க, மட்டமான டிஸ்பிளேன்னு நீங்க அவங்களே திருப்பி கேட்கலாம், பரவாயில்ல அந்த மட்டமான டிஸ்பிளே மாட்டிட்டாங்கன்னு. அந்த மாதிரி மட்டமான டிஸ்பிளே நாங்க பண்ணி கொடுக்குறதுல பேர் கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க, அவ்வளவுதாங்க. ஸோ அப்படி போய் கேட்காதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, அது அவங்க வியாபாரத்துக்காக, அவங்களுக்கும் சம்பாதிக்கணும், அதுக்காக தான் கடை வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம். நம்ம வேற யாரும் வாங்க, அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். அப்படி புதுசாக ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டா கொடுப்பேன். ஆனால் மறுபடியும் எடுத்து விட்ருவாங்க ஒரு சில பேர், அது எடுத்து விட்டா நமக்கு தெரியும் மறுபடியும் எடுத்து விட்டாங்கன்னு. ஸோ அவங்க மறுபடியும் வந்தால் அவங்க பண்ணி கொடுக்க மாட்டேன், அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.